இன்று மின்சார வாரியம் சார்பாக வடசென்னை மாவட்டம் ஆர்கே நகரில் நேதாஜி நகர் பகுதியில் மின் அட்டையில் ஆதார் எண் இணைக்கும் முகாம் நடைபெற்றது. பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரே ஆதார் அட்டையில் பல்வேறு மின் இணைப்புகள் கிடைக்கலாமா? பொதுமக்கள் ஏற்படும் ஐயங்களுக்கு அதிகாரிகள் சிறந்த முறையில் விளக்கங்கள் அளித்தனர். நான் ஃபோர்மேன் ஜி பார்த்திபன். சரிங்க சார். என்ன பயன் இருக்குது? அது அரசாங்கத்தில் எனக்கு சொல்லியிருக்காங்க. அது கணக்கு, அதாவது கணக்கு வழக்குகள் வேணும். எவ்வளோ ஃப்ரீயாக போகுது என்ன ஏதுன்றதாக தெரியுதா? அந்த கணக்கு வழக்குக்காக அதை எனக்கு சொல்லியிருக்காங்க. அஞ்சு கார்டு இருந்தாலும் ஒரு வீட்டில் அஞ்சு கார்டு இருக்கணும். அஞ்சு கார்டுக்கு ஒரே ஆதார் கார்டு இணைக்கலாமா? இணைக்கலாம். அவங்களுக்கு கிடைக்கிற மானியம் கிடைக்கும். ஆமாம், வீட்டுக்கு அஞ்சு கார்டுங்களா கூட ஒரே ஆதார் இல்லை தான் இணைக்கலாம். அவங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கு. அதில் ஒன்றும் இல்லை, அஞ்சு கார்டு இருந்தாலும் ஒரு வீட்டில் அஞ்சு கார்டு இருக்குன்னா அஞ்சு கார்டுடைய மின் இணைப்பு ஒரே ஆதார் என்ன இணைக்கிறதுனால தான் தனித்தனி குடும்பம் தான். அதனால் தன
தானியம் 100 யூனிட் கண்டிப்பாக கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 31 இந்த மாதம் 31 சொல் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தில். இது மேல்பட்டு அதிகமாக இணைக்கிறத பொறுத்தது. இங்கே வந்து குறைஞ்சது ஒரு 10,000 மேலே இணைச்சிட்டாங்க சார், இன்னும் ஒரு 5,000 தான் இருக்குது. இது வந்துக்கிட்டு நம்ம வந்து அங்கே போயிட்டு நின்று லைனில் நின்று இணைக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு, டக்குன்னு இணைச்சிட்டு போயிடலாம். மின் இணைப்பு ஆதார அட்டையோடு சேர்ந்து ஜாயின் பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஓ, நல்ல விஷயம்தான். அதாவது விடுபட்டவங்க, இந்த மாதிரி எங்கன்னா வெளியில் போயிருந்தவங்க, இந்த மாதிரி லைனில் நிற்க முடியாதவங்க, இந்த மாதிரி முக்கியமாக விடுபட்டவங்கலாம் வந்து இணைச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அரசாங்கம் நல்லது பண்ணுறாங்கல்ல, அதனால் நல்ல விஷயம் தானே. அதனால் ஒன்றும் பிரச்சனை, நல்லது தான். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக SM கணேஷ்.